நாளாக எனக்கு நாலஞ்சு ஃபோன் கால்ஸ் வந்ததுங்க சேலம் மாவட்டத்துல இல்லைங்க வேற மாவட்டத்துல இருந்து அதில் அக்கா எனக்கு இந்த பதவி கொடுங்க அப்படின்னு மாவட்ட செயலாளர்கிட்ட கேட்டேங்கா ஒர்க் நல்லா பண்ணுறேன்னு சொன்னேன் அதே மாதிரி நான் கேட்ட அந்த பதவியை மாவட்ட செயலாளர் கொடுத்துட்டாரு ஆனால் ஐயா வந்து ஜூலை ரெண்டாம் தேதி இருபது கட்டளைகளை அறிவிச்சிருக்கிறாரு அந்த கட்டளைகளை படித்த உடனே என்னால் ஒர்க் பண்ண முடியுமான்னு எனக்கு பயமாக இருக்குதுங்கக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால தாங்கக்கா அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னாரு இதை கேட்ட உடனே எனக்கு சிரிப்பு தாங்க வந்தது ஏன் அப்படின்னா அந்த நாலஞ்சு சகோதரர்களுக்கு மட்டும் இல்லைங்க நம்முடைய கடைக்கோடி பாட்டாளி தொண்டர்கள் முதற்கொண்டு கட்சியில் இருக்கிற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இந்த வீடியோவில் நான் வந்து அதுக்கான பதில் சொல்லியிருக்கேங்க இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது எல்லாருக்கும் உதவுங்க நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி இந்த பயிற்சியை தொடர்ந்து தொண்ணூறு நாட்கள் செய்யணுங்க இப்போ நம்ம டெய்லி காலையில் தூங்கி எழுந்திரிக்கிறோம் இல்லையா நான் சொல்கிறத தூங்கி எந்திரிச்ச உடனே நான் சொல்கிறத ஒன் பை ஒன்னாக ஒரு காட்சியாக படமாக கற்பனையாக பாருங்கள் இப்போ ஒன்றும் இல்லைங்க வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஜெயித்த மாதிரியும் அடுத்தது வந்து மேதகு தமிழக ஆளுநர் நம்முடைய அன்புமணி அண்ணாவை ஆட்சி அமைக்க கூப்பிடுற மாதிரியும் மெரினா கடற்கரையில் கடல் அலைகளுக்கு இணையாக மக்கள் கூட்டம் திறந்து திரண்டு இருக்கிற மாதிரியும் நம்மோட மருத்துவர் ஐயாவும் கல்வி தாய் சரஸ்வதி அம்மாவும் முதல் வரிசையில் உக்காந்துட்ருக்குற மாதிரியும் மேதகு ஆளுநர் வந்து பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செஞ்சு தமிழக முதல்வராக நம்மளுடைய அன்புமணி ராமதாஸ் அண்ணாவை பதவியேற்பு பண்ணுற மாதிரியும் கற்பனையாக பாருங்கள் இந்த கற்பனையானது என்ன செய்யும் அப்படின்னா நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போய் சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிவாகுங்க அதன் மூலமாக இந்த பிரபஞ்ச சக்தி மூலமாக உளவியல் ரீதியாக நம்ம மூளைக்குள்ளேயும் பதிவாகிடுங்க இந்த செயல் நடந்தே தீருங்க வெற்றி நிச்சயம் ஏன்னா தொடர்ந்து தொண்ணூறு நாட்கள் இந்த பயிற்சியை காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு முறையும் நைட்டு தூங்க போகிறப்ப ஒரு முறையும் செய்ங்க மற்ற நேரங்களில் உங்களுடைய யூஷுவல் ஒர்க் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை செய்ங்க நான் வந்து இந்த பயிற்சியை செஞ்சிகிட்ருக்கேங்க நான் சொன்ன அந்த சகோதரர்களும் இப்போ அந்த பயிற்சியில் ஈடுபட்டுருக்குறாங்க இதன் மூலம் என்ன ஆகும் அப்படின்னா எப்படி கூட்டு பிரார்த்தனைகளுக்கு ஒரு சக்தி இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய கூட்டு எண்ணங்களுக்கும் மிகப்பெரிய சக்தி இருக்குங்க நடந்தே தீருங்க எக்